ஓம் அஞ்ஞான ஜிமிரந்தஸ்ய ஞானாஜராஜராய சக்ஷூரூன் மிளிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமோ ஓம் விஷ்ணு பாதாயம் கிருஷ்ண பிரஷ்டாய பூதரே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமினி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷா தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌரவ. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தருக்கும் எனது பணிவான வணக்கம். ஸோ இந்த குரூப்பில் நாம் டெம்பிள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இதில் நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ இந்த டெம்பிள் பிரபுபாதனுடைய கருணையினால் அகிர உலக இஷ்ட பக்தி இயக்கம் இஸ்கான் திருப்பாலை என்கிற பெயரில் நாம் எல்லோரும் இதில் சேவை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் எல்லோரும் நாம் ஒன்றாக சேவை பண்ணுகிறோம். பிரபுபாதனுடைய விருப்பம் மற்றும் ஆச்சாரியர்கள் கிருஷ்ணர் லட்சுமி இவங்களுடைய விருப்பம் என்னென்றால், நாம் இருக்கக்கூடிய இடம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். மிகவும் தூய்மையாக இருக்கணும், தூய்மையாக இருக்கும் கூட சொல்லலை, எவ்வளவு தூய்மையாக இருக்கணுமோ அந்த அளவு தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால் நம்ம டெம்பிளில் உள்ள டிவோட்டிஸ்கள் அனைவரும் அவங்கவுங்க இருக்கிற இடங்கள் ரூம்கள் அவங்களுக்கும் சில பொறுப்புகள் கொடுத்துருக்கோம். அந்த இடங்களில் எவ்வளவு தூய்மையாக இருக்கணுமோ அந்த அளவு தூய்மையாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க. ஏன்னா எந்த அளவு தூய்மையாக இருக்கோ அங்க அளவு பகவான் நம்மகிட்ட நெருங்கி வருகிறார். தூய்மையாக இருக்கிற இடத்துல தான் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது பிரபுபாதருடைய வார்த்தை. அதனால தான் உலகத்தில் உள்ள இஸ்கான் எல்லா கோயில்லையுமே தூய்மையாக எல்லா இஸ்கான் சென்டரும் நம்ம வச்சுருக்கோம். ரெண்டாவது, வரக்கூடிய பக்தர்களுக்கும் அந்த தூய்மையை பார்த்து, ஆகா இந்த கோயில் மிகவும் தூய்மையாக இருக்கிறது, ரொம்ப மனோரஞ்சிதமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவர்ச்சியும் அவங்களுக்கு வரும். அதுபோக அவங்கவுங்க இருக்கக்கூடிய ரூம்கள், கிச்சன், பாத்ரூம், டாய்லெட்டு எதுவாக இருந்தாலும் சரி, இது அது மட்டும் இல்லை, பொதுவாக அந்த பகுதிகளும் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். அது பொறுப்பு அவங்கவுங்க கொடுத்துருக்கப்பட்டிருக்கும், அவங்கவுங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க இருக்கக்கூடிய ரூம்லையும் எந்த தூசியோ ஊழாமட்டையோ எந்த இதுவும் குப்பைகளும் இருக்கக்கூடாது, அது எங்கே இருந்தாலும் சரி, அது அவங்கவுங்களுக்கு பொறுப்பு. அதனால் அவங்கவுங்க ரூம் மட்டும்தான் பார்க்கணுமா அப்படி இல்லை, நம்ம போகும்போது எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை உடனே கிளீன் பண்ணிங்க சுத்தப்படுத்திடுங்க. ரெண்டாவது, இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை அதை தெளிவாக போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ ஸ்கூலில் உள்ள பிள்ளைகள்லாம் அந்த மக்கும் குப்பையை எடுத்து உரமாக தயார் பண்ணுறாங்க. அதனால் தயவுசெய்து எல்லோரும் மக்கும் குப்பையை தனியாகவும் மக்காத குப்பையும் தனியாகவும் போடுங்க. ஏன்னா அது பூராமே நம்ம வேஸ்ட் பண்ணுறதில்ல, உரம் தயார் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏனென்றால் நமக்கு தேவையானவற்றை நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட செல்ஃப் சஃபிஷியன்ட் டெம்பிளாக நம்ம இஸ்கான் திருப்பாலையை கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காண்டி அவங்க எல்லாம் நமக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாம் வந்து எல்லாத்தையும் கலந்து போட்டு தொந்தரவுப்படுத்தக்கூடாது. அடுத்து ரொம்ப முக்கியம், கரண்ட்டு, தண்ணி இதையெல்லாம் தயவு செய்து சீக்கிரமாக பயன்படுத்துங்க, வேஸ்ட் பண்ணாங்க. குழாய் துறக்கும் பொழுதே குறைவாக துறங்க. அதே மாதிரியே கரண்ட்டு வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா கரண்ட்டு சுவிட்சை நீங்கள் எல்லாம் தயவு செய்து ஆஃப் பண்ணுங்கள். ஃபேன் வந்து தேவையில்லாமல் போடாதீங்க. ஏன்னா பிரபுபாதனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், பிரபுபாதா வெறும் எட்டனாவுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் அவர் சிக்கனப்படுத்தியிருக்காருன்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரியே கரண்ட், ஏன்னா எல்லாமே இறைவனுடைய சக்தி தான், நம்ம எதுவும் உருவாக்கலை. அப்போ இறைவனுடைய சக்தியை நாம் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுவும் குறிப்பாக கோயிலில் உள்ள பக்தர்கள் வாழ்ந்து காமிச்சாட்டான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதனால் தயவு செய்து பக்தர்கள் நம்ம இஸ்கான் திருப்பாலை எவ்வளவு ரோட்டு வாசப்படியிலேருந்து, ரெண்டாவது நம்ம கோயிலை சுற்றியும் கூட நல்லா எப்பவும் கிளீனாக இருக்கணும், அதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். வரக்கூடிய காங்கிரிகேஷனையும் பொறுப்பு கொடுங்க, அவங்களுக்கு சேவை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொடுத்து நம்ம கோயில் எப்பவும் போல் மிக சுத்தமாகவும் தூய்மையாகவும் எல்லாராலும் விரும்பக்கூடிய ஒரு கோயிலாகவும், அதே மாதிரியே அனைத்தையும் சீக்கிரமாக தேவையில்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நாம் பயன்படுத்தும்படியாக உங்கள் அனைவருடன் தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஹரே கிருஷ்ணா, ஜாய் ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜாய்.